வணக்கம். ஒரு நாட்டில் ஒருவன் சட்டத்தை மதிக்காமல் வாழ துவங்கிட்டானா இருந்தால் அந்த நாடு நாசம். அந்த சட்டத்தை எப்படியாவது அந்த சட்டத்தை மீறுறவனை தண்டிக்க தெரியாமல் அந்த நாடு இருக்குமா இருந்தால் அந்த நாடு நாசம். ஸோ அப்படி கொத்த நாடு தான் இப்போ இலங்கை. அதாவது இந்த அர்ஜுனான்ற டாக்டர் இவ்வளோ விடயத்தை வெளியில் கொண்டு வந்தும் ஒரு டாக்டருக்கும் தண்டனை கொடுக்கப்படவில்லை. எல்லாரும் அப்படியே சுதந்திரமாகத்தான் தெரிகிறார்கள். கதையை மட்டும் வெளியில் நாங்கள் சொல்கிறோம், கேட்குறோம், கேள்விப்பட்டோம், அவ்வளோ அதோட கதை முடிஞ்சுது. உண்மையாக சொல்லப்போனால் எங்கள்கிட்ட முதியோர் செய்த பாவம், எங்கள்கிட்ட முதியோர் ஒரு சோத்து மாடுகள் அல்ல சோம்பல்கள் என்றே சொல்லலாம். ஏனெண்டா இவ்வளவு பிரச்சனை முத்தி கொண்டு போகுதுண்டா, நாங்கள் அப்பவும் ஒன்றும் செய்யலை, இப்பவும் ஒன்றும் செய்யலை, இப்பவும் நாங்கள் அதை பார்த்து வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கோம். அதாவது அந்த நாட்டில் எனக்கு தெரியும் நியாயம் கிடையாதுண்டு. ஏனெண்டா இந்த ராஜபக்ச குடும்பம் அந்த நாட்டையே சுரண்டி நாட்டையே அழித்த ராஜபக்ச குடும்பம், அதனால இன்றைக்கு இந்த நாடு இப்படி கேவலமாக இருக்குது. அந்த குடும்பத்தையே சிங்கள மக்கள் அடித்து கலைச்சவர்கள் இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் செய்து அந்த நரிகளே திருப்பி அந்த நாட்டில் வந்து திருப்பி தேர்தலில் நிற்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லிக்கல. ஸோ எப்படி நாங்கள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆட்கள், எங்களுக்கு எப்படி அது நடக்க போகுது? ஸோ இந்த முதலைகள் இருக்க மட்டும் தவளைகள் நாங்கள் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் சொல்கிறது பாருங்கள், இந்த ஐரோப்பா நாட்டை பாருங்கள், இந்த இந்த நாட்டுக்காக அதாவது 100 வருஷத்துக்கு முன்னமே முதியோர்கள், இங்கே உள்ள முதியோர்கள் இவ்வளவோ உழைச்சிட்டார்கள். அதனால் இந்த நாடு இப்போ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் சட்டம் சீருடையாகவும் இருக்குது. ஆனால் அது அங்கே இல்லை. அதுக்கு என்ன காரணம் என்றால் அங்கே உள்ள அந்த சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவர்களும் சட்டத்தை காப்பாற்றலை, அதே மாதிரி அங்கே உள்ள மக்களும் அந்த சட்டத்தை காப்பாற்றலை, படித்தவர்களும் அந்த சட்டத்தை காப்பாற்றலை. அதை விட எனக்கு என்ன என்ற ஒரு அயண்டகான விடயமும் அங்கே இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா வயது போனவர்கள் கண்ணாடியில் ஒரு சின்ன ஒரு தலானியை போட்டுட்டு பார்த்து கொண்டிருப்பார்கள். எந்த ஒரு கார் அடிபட்டாலும் உடனே அந்த நம்பர் எழுதி போலீஸுக்கு கொடுத்துருவார்கள். ஆனால் எங்கண்டிய ஆக்கள் அப்படி இல்லை. நாங்கள் வயது போனால் அப்புறம் எனக்கு ஏன் தேவையில்லாத வேலை என்று போட்டு பேசாமல் இருக்கக்கூடிய ஆக்கள்லாம் நாங்கள். அதனால தான் சொல்கிறோம், இந்த சட்ட சீரேடு நடக்காமல் இனியன்னு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா தான், அவ்வளோ தான். முடிஞ்சால் சேர்ந்து இயங்கினீங்கன்னா நல்ல ஒரு விடயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதாவது இப்போ கிட்டலையும் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு பெண்ணு இறந்துருக்கிறாள். அவாக்கு இதய நோய்க்காக கை காலை விட்டுருக்கிறேன் இயலாமல் கடைசியாக இறந்துண்டு அது அவற்ற தம்பியார்காரர் அதாவது சொந்த தம்பி அந்த பேட்டி கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி தாயும் பேட்டி கொடுக்குறா. ஆனால் அவர்கள் ஒரு ஏழை குடும்பம், அவர்களுக்கு விஷயங்கள் தெரியாது, அவர்களுக்கு ஒன்றும் தெரியாண்டு எங்களுக்கு வடிவாக அந்த பேட்டி கொடுக்கும் பொழுதே விளங்குது. அவர்களுக்கு இந்த டாக்டர்மாரோட வாதாடவோ அல்லாட்டி லோயரை வச்சு கதைக்கவோ பண வசதியும் இல்லை. ஸோ நாங்கள் இப்போ பல அறக்கட்டளைகள் துவங்கி கொண்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அறக்கட்டளை இந்த அறக்கட்டளைன்னு கன்னடத்துலேருந்து அறக்கட்டளை துவங்குறீங்க. ஆனால் அது ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்க போகிற ஒரு சிறு பணம். ஆனால் நீங்கள் மொத்த சட்டத்தையும் காப்பாற்றக்கூடிய மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் நல்லது என்று என்னுடைய தனி அபிப்பிராயம். அதாவது இந்த இப்போ நடந்த கடைசியாக யாழ்ப்பாணத்தில் இறந்த அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது அந்த டாக்டர் மேட்ட கேட்டால் விளக்கம் கொடுக்கினே இல்லை. அவர்களெல்லாம் உங்களுக்கு விளக்கம் தெரியலாது, இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே எழுதி போட்டோம், ஆப்ரேஷன் செய்யக்கல செத்தால் உங்கள்கிட்ட பொறுப்பண்டு. ஸோ அது ஒரு கர்மம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது இயல்பாக எழுதுகிற ஒரு ஒரு போமாலாட்டுக்கு எழுதி கஷாயனை வாங்கி போடுது. அப்படி கொத்த நிலையில் இந்த விடயத்தில் ஆர்ல புலிகன்றதை ஒரு லோயரை வச்சு வாதாடுறதுக்கு அந்த லோயருக்கு பணம் கொடுக்கறதுக்கு அதாவது புலம்பெயர்ந்த தேசமோ இல்லாட்டி எங்கள்கிட்ட பழைய ஆக்களோ ஆறாவது இதுக்கு ஒரு திட்டத்தை தீட்டி அந்த லோயரை வச்சு வாதாடக்கூடிய அளவுக்கு ஒரு வசதியை நாங்கள் கொண்டு வர வேணும். ஏனெண்டா ஒரு நாடு நல்லா இருக்கணுமெண்டா இனி காலங்களில் சட்டத்தால் தண்டிக்கப்படத்தான் அந்த நாடு மெல்ல மெல்ல நல்ல வழிக்கு திரும்பும். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இப்படி கதைக்கிற ஆக்களை பிடிச்சி தான் தண்டிக்கிறாங்க. உதாரணத்துக்கு வரியாக பார்த்த மாதிரி இருந்தால் இப்போ டாக்டர் அர்ஜுனாண்டவர் உண்மையை சொன்னபடியால் அவருக்கு இப்போ 5 கேஸ் சாவகச்சேரியில், அதாவது கேஸை பற்றி வேறு இதில் பற்றி கதைக்காமல் இருக்கிற ஆக்களுக்கு இப்போ நிம்மதியாக இப்போவும் புணத்துக்கு பணம் வாங்கி கொண்டும் நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் அவர் இருக்கிறேன். ஸோ அப்போ அந்த நாடு முதல் யார் குற்றவாளிகளோ, அதாவது டாக்டர் இந்த டாக்டர் அந்த பெண்ணை கொண்டாடலோ, அந்த பெண்ணுக்கு நஷ்டம் வாங்கி கொடுத்து அந்த டாக்டர்கிட்ட சேட்டுக்கிறேன் கிழிச்சா மட்டும்தான் அந்த நாடு இனி சொர்க்க பூமியாக மாறும். மறந்துடுறாங்க நண்பர்களே. அதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் அதோடு சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கிறேன். அப்படி உங்களுக்கும் அதில் யாரேன ஒரு இன்ட்ரெஸ்டாக தயாராக சேர்ந்து பயணிக்க விரும்பினா என்ன மாதிரி இருந்தது அது யூடியூப்புக்கு எழுதுங்க. கட்டாயம் இந்த இப்படி லோயர் மாருக்கு நாங்கள் பணம் கொடுத்து அந்த கேஸை நடத்துகிறேன் எங்கள்கிட்ட பேர், வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் ஒரு சிறந்த வழி என்று நான் நம்புகிறேன். உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.